ஓம் நமோ பகவதே ஸ்ரீ சாயிநாதாய நமக. குருவாழ்க குருவே துணை. இந்த வீடியோ பதிவில் ஸ்ரீ சிரடி சாய்பாபாவின் அவதார நோக்கம் குறித்தும் அவர் வாழ்வு குறித்தும் சிந்திக்க இருக்கிறோம். இந்த புண்ணிய பாரத தேசத்தில் எத்தனையோ மகான்கள் யோகிகள் சித்தபெருமக்கள் அவதாரம் செய்திருக்காங்க. அவரவர்கள் அவர்களுடைய பகுதியில் தங்களுடைய அவதார நோக்கத்தை நிறைவேற்றும் பொருட்டு லீலைகளையும் நற்காரியங்களையும் காலந்தோறும் செய்துட்டுருக்காங்க, நாளைக்கும் செய்து கொண்டு இருப்பாங்க. இவர்கள் பாபா இப்படி தனித்துவமாக இருக்கிறாரு, ஏன் பாபா மட்டும் எல்லாத்துக்கும் பிடிக்குது, ஏன் அனைவரையும் வசீகரம் செய்கிறாரு என்பது பார்த்தோம்னா அவருடைய அவதாரத்தோடய நோக்கம் நமக்கு புரியும். பாபாவுடைய அவதாரத்தோட நோக்கம் மக்களிடம் அன்பை விதைப்பது, சகோதரத்துவத்தை ஏற்படுத்துவது. நமது பாரத தேசத்தில் வட இந்தியாவில் குறிப்பாக இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் ஒரு இணக்கமான சூழல் இல்லாத ஒரு காலகட்டம் பாபா அவதரித்த காலகட்டம், பிரிட்டிஷார் ஆட்சி. அந்த நேரத்தில் பாபா அந்த இரு சமூகங்களுக்கும் இடையில் ஒரு இணைப்பு பாலமாக விளங்கினார். பாபா ஹிந்துவா முஸ்லீமா என்பதெல்லாம் நமக்கு தெரியாது, அவருடைய தாய் தந்தையர் யார் என்பதும் நமக்கெல்லாம் தெரியாது. அவர் எந்த மதத்தை சேர்ந்தவர், எந்த இனத்தை சேர்ந்தவர், எந்த பழக்கங்களை பின்பற்றவர், எந்த அனுஷ்டான ஆச்சாரங்களை கற்றுக்கொண்டவர் என்பது குறித்தும் நமக்கு தெரியாது. இப்படி இரண்டு சம்பிரதாயங்களும், இந்துக்களுடைய சம்பிரதாயங்களையும் இஸ்லாமியருடைய சம்பிரதாயங்களையும் ஒருங்கிணைத்து தன் வாழ்வில் அதை பிரதிபலிக்க வைத்தாங்க. அதனால் இரண்டு சமுதாயங்கிடையில் ஒற்றுமையை ஏற்படுத்தினாங்க அப்படின்னு சொல்கிறதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். அப்படி இரண்டு சமுதாயங்கிடையில் ஒரு இணக்கமான சூழலையும் நட்புணர்வையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறதுல பாபாவுக்கு நிகர் வேறு எவரிலும் இல்லை என்பதையே நம்ம தெளிவாக சொல்லலாம். இரண்டு சமுதாயங்கிடையில் சகோதரத்துவத்தை பரப்பினதில் பாபாவுக்கு மிக முக்கியமான பங்கு உண்டு. பாபா ஆலயங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்து சகோதரர்களோட இஸ்லாமிய சகோதரர்களும் நிறைய வருகை புரிவாங்க, கிறிஸ்துவ சகோதரர்களும் வருகை புரிவாங்க, பார்சிகளும் புத்திஸ்ட்டுகளும் பாபாவுடைய ஆலயங்களுக்கு, ஜைனர்களும் பாபாவுடைய ஆலயங்களுக்கு வருகை தெரிவித்து நீங்கள் பார்த்துருக்கலாம். இப்படி அனைத்து மதங்களையும் ஒருங்கிணைக்கக்கூடிய, அனைத்து சித்தாந்தங்களையும் ஒருங்கிணைக்கூடிய ஒரு மகன் தான் நமது சீரடி சாய்பாபா. அவரவர்கள் அவருடைய சம்பிரதாயத்தை கடைபிடித்து கொண்டு நம்ம பாபா கிட்ட அன்பையும் பக்தியையும் செலுத்தலாம். பாபா சொல்லுவாங்க, எனக்கென்று தனிப்பட்ட சம்பிரதாயங்களோ அனுஷ்டானங்களோ எதுவும் கிடையாது, நீங்கள் உங்களுடைய தர்ம பிரகாரம் உங்களுடைய வாழ்க்கையை வைத்துக்கொண்டு என்னை வழிபாடு செய்யுங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இப்படி அவரவர்களுடைய சம்பிரதாயங்களையும் வழிபாட்டு முறைகளையும் வைத்துக்கொண்டு நம்ம பாபாவை வழிபாடு செய்யலாம். அவர் அனைத்து சமயங்களுக்கும் ஒரு இணைப்பு பாலமாக, அதாவது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க பஃபர்னு சொல்லுவாங்க, இரண்டு சமுதாயங்களுக்கு உரசல் இல்லாமல் ஒரு நெகிழ்ச்சி தன்மையோடு வைத்துக்கொள்வதில்லை சீரடி அங்கு வாழும் தெய்வமாகி இருக்கிற சாயி பெரும் பங்கு வகிக்கிறாரு. அவருடைய அவதாரம் நோக்கம் என்பது அனைத்து சமூகங்களும் அனைத்து சமுதாயங்களும் ஒற்றுமையோடும் சகோதரத்துவத்தோடும் தங்களுக்குள்ள ஒத்து உதவி ஒரு இணக்கமான வாழ்வியில் வைத்துக்கொள்ள வேண்டும் என்பது தான் அவர் அவதாரத்துடைய நோக்கம். அதற்கு நம்பிக்கையையும் பொறுமையையும் ஒரு ஊன்றுகோலாக கை கொள்ளுங்கன்னு பாபா நமக்கு ஒரு செய்தியாக எடுத்திருக்காங்க. நாமும் நம்பிக்கையோடையும் பொறுமையோடையும் நமது சகோதரர்களை ஒருங்கிணைத்து இந்த பாரத தேசம் மென்மேலும் சிறக்க இந்த பூ உலகம்
ஒரு அன்பால் பிணைக்கப்பட நாமும் பங்கேற்போம். வாருங்கள், சாய் பக்தியால் இணைவோம், சாய் பந்துக்களாய் மலர்வோம். ஜெய் சாய்ராம்.